நம்ம என்னதான் ரொம்பவே ஜாக்கிரதையா இருந்தாலும் திருடங்க அவங்க கைவரிசையை காட்டிட்டு தான் இருக்காங்க. சிசிடிவி டெக்னாலஜின்னு வளர்ந்துட்டாலும் டிவி நியூஸ் பேப்பர்னு நம்மள சுத்தி தினந்தோறும் திருட்டு சம்பவம் நடக்கிறத பாத்துட்டு தான் இருக்கோம். இங்க மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லாவே இப்படிப்பட்ட திருட்டுகள் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல பட்டப்பகல் நடந்த இந்த நகைப்பறிப்பு திருட்டுல இருந்து 15 வயசு பொண்ணு கிட்ட நடந்தது வரை உள்ள திருட்டு சம்பவங்களை தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெல்லியில 20 லட்சம் ரூபாய் பணத்தோட பைக்ல போனவரை எப்படி பக்காவா பிளான் பண்ணி ஏமாத்தி திருடிந்தாங்கன்னு பாருங்க. 4 பேர் கொண்ட கும்பல் இவர் பேங்க்ல பணம் எடுத்ததுல இருந்தே பின் தொடர்ந்து வந்து கரெக்டா ஒரு தெருக்குள்ள நுழைஞ்சதும் அதுல ஒருத்தன் அவர் வண்டியோட டயர்ல காத்தில்லன்னு சொல்ல அவரும் அதை செக் பண்றதுக்காக பைக்க ஓரமா நிறுத்திருக்காரு. அவர் பைக்கை நிறுத்துறத பார்த்ததும் இந்த 3 பேரும் கொஞ்ச தூரம் தள்ளி நிறுத்தி அவங்க பிளான எக்ஸிக்யூட் பண்ண ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. சரியா ஒரு திசை திருப்புறதுக்காக ஃபேமிலி மாதிரி தோற்றத்துல இருந்த இந்த 2 திருடங்க இவரை கூப்பிட்டு ஏதோ கேட்டதும் அவரும் அவங்கள நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சான்னு அடுத்த 2 திருடங்க உடனே பைக் பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள இருந்த பணத்தை திருடிட்டானுங்க. அவ்வளவுதான், அடுத்த செகண்டே இந்த 2 கும்பலும் எஸ்கே. என்ன நடந்ததுன்னு தெரியாம வந்தவர்கிட்ட இந்த லேடி சொன்னதும்தான் தன்னை ஏமாத்தி பணத்தை திருடிட்டாங்கனே உணர்ந்தாரு. அதிகமான பணத்தை கொண்டு போகும்போது எங்கேயும் நிறுத்தாம நேரா வீட்டுக்கு வர்றதுதான் சேஃப். நகைப்பறிப்புங்கிறது எல்லா இடங்கள்லயும் ரொம்பவே பப்ளிக்கா நடக்கிற திருட்டு சம்பவம் தான். இந்த கும்பல் கிட்ட பெண்கள் நகையோட தனியா சிக்கனா அவ்வளவுதான். அந்த மாதிரி இங்க ஒரு லேடி தன் குழந்தையோட பைக்ல போயிட்டு இருக்கும் போது பின்னாடியே ஒரு திருடன் அந்த லேடியோட செயினை குறி வச்சு பைக்ல ஃபாலோ பண்ணிருந்திருக்கான். சரியா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தெருக்குள்ள நுழைஞ்சதும் இதான் சான்ஸ்னு கழுத்துல இருந்த செயினை பிடிங்கிட்டு ஓடிடுறான். குழந்தைய வச்சு இந்த லேடி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க. இங்க இந்த 3 திருடங்க ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நகையோட யாராச்சும் பெண்கள் வருவாங்களான்னு காத்துட்டு இருந்தானுங்க. அதுக்கேத்த மாதிரி 2 பேர் நடந்து வரும்போது அதுல ஒரு லேடி போன் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு குறி வச்ச திருடனுங்க பின்பக்கமா வந்து செயினை பிடுங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. அந்த நேரத்துல அவங்களால எதுவும் செய்ய முடியல. இந்த கும்பல் வயசானவங்களையும் விட்டு வைக்கிறது இல்ல. ஒரு வயசான லேடியோட நகைய குறி வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்த திருடன் அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தைரியமா கேட்டை திறந்து உள்ள நுழைஞ்ச திருடன் அந்த பாட்டிமாவோட நகைய அத்துட்டு ஓடி இருந்தான். இங்கேயும் இவங்களால எதுவும் செய்ய முடியல. பட்டப்பகல் நடக்கிற இந்த மாதிரி திருட்டு சம்பவங்கள் நம்மள அதிர்ச்சி அடைய வைக்கிறதுதான் சொல்லணும். இந்த மாதிரி திருட்டுல இருந்து தப்பிக்க நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சூப்பர் மார்க்கெட் உள்ள நுழைஞ்ச திருட ஒருத்தன் அங்க பொருட்கள் வாங்கிட்டு இருந்த ஒரு வயசான லேடியோட பர்ஸ் நோட்டமிட்டு அதை எவ்வளவு நேக்கா திருடிந்தான்னு பாருங்க. முதல்ல அவனால அந்த பர்ஸ அவ்வளவு சுலபமா எடுக்க முடியல. உடனே அங்கிருந்து ஒரு பொருளை தள்ளிவிட்டு பாட்டிமா திரும்பி அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ள அவன் பர்ஸ திருடிட்டான். இவன் திருடத்துக்கு காட்டின திறமைய வேற எதுலயும் காட்டியிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அடுத்த நிகழ்வு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். பஞ்சாப் ஜலந்தர்ல 15 வயசு பொண்ணுக்கு நடந்த சம்பவம் தான் இது. குஷும் குமாரிங்கிற இந்த பொண்ணு டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போற வழியில 2 திருடங்க பைக்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து அந்த பொண்ணு கையில இந்த மொபைல் போனை புடுங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஆனா அந்த பொண்ணு பின்னாடியே துரத்தி போய் ஒரு திருடன் ஒரு டிஷர்ட் பிடிச்சு இழுத்து விடவே இல்ல. அவன் தப்பிக்கிறதுக்காக கீழே கடந்த ஒரு பொருள் எடுத்து அந்த பொண்ணை தாக்கவும் செய்யறான். அத பார்க்க ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருந்தது. ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு சுலபமா விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அவனை விடவே இல்ல. கொஞ்ச நேரத்துல அங்கிருந்த எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திருடனை பிடிச்சி தருமடி கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. திருடன் தாக்கினாலும் விடாம போராடின அந்த 15 வயசு பொண்ணுடைய தைரியம் உண்மையிலே இந்த மெய்சிலுக்க வச்சதுன்னா சொல்லுவேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணுடைய தைரியத்துக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த பொண்ணு பார்க்க ரொம்பவே டீசென்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இவர் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாருங்க. அவர் வெளியே கவர் எடுக்க போன கேப்ல இந்த பொண்ணு கேஷ் டிரையர் ஓபன் பண்ணி உள்ள இருந்த பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டாச்சு.
அவர் வரும்போது கேஷுவலா நிக்கிற மாதிரி நடிச்சிடறாங்க. மலேசியாவுடைய ஹெலிட்டன்கிற சிட்டியில் நடந்த சம்பவம் தான் இது. அங்க உள்ள ஒரு மாஸ்க்ல லேடிஸ் குரூப்பா பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பின்னாடி இருந்து நோட்டமிட்ட திருட ஒருத்தன் சரி அவங்க எல்லாரும் பென் பண்ணி பிரேயர் பண்ணும்போது பின்னாடி பதுங்கியிருந்து திருட தாவி குதிச்சு வந்து ஒரு லேடியோட பர்ச திருடிட்டு ஓடிட்டான். ஒரு செகண்ட் லேட் ஆயிருந்தாலும் அந்த இடத்திலேயே சிக்கி இருப்பான். இப்படியும் திருடுறத பார்க்க ஷாக்கிங்கா தான் இருக்கு. பாகிஸ்தான் கராச்சியில் நடந்த திருட்டு சம்பவம் தான் இது. அங்குள்ள ஒரு மொபைல் ஷாப்ல நுழைஞ்ச ரெண்டு லேடிஸ் காஸ்ட்லியா புது மொபைல் வாங்கணும்னு சொன்னதும் இவரும் கடையில் உள்ள விலை கூடின மொபைல் போன்ஸை எடுத்து காட்டியிருக்காரு. கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்தபடி இந்த லேடி அவரை தசை திருப்பினதும் அசந்த நேரத்துல ஒரு மொபைல் எடுத்து உள்ள வச்சிடறாங்க. அவர் உஷாரானாலும் அந்த லேடி அசால்ட்டா சமாளிச்சிடுச்சு. அவ்வளவுதான், அடுத்த கொஞ்ச நேரத்துல மொபைலோட எஸ்கே. இவர் மொபைல ரேக்ல வைக்கும் போது தான் ஒரு மொபைல் கம்மியா இருக்கிறத நோட் பண்ணாரு. அதுக்குள்ள அந்த ரெண்டு திருடிகளும் பறந்துருப்பாங்க. கடைகள்ல தான் அதிகமான திருட்டு சம்பவங்கள் நடக்கும். அந்த மாதிரி ஜோடியா ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு பொருட்கள் வாங்க வந்திருந்த ரெண்டு பேர் குறிப்பா பக்கத்துல ஒரு கிளாஸ் ரேக்ல உள்ள பொருட்களை காட்டி அதோட விலையை கேட்டு எடுத்து பார்த்துருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு இது இல்ல வேற மாதிரியான ஒரு பொருள்னு சொல்லி கேட்டதும் அந்த லேடி திரும்பின அடுத்த செகண்டே ரேக்ல இருந்த காஸ்ட்லியான பாக்ஸ் எடுத்து தன்னோட ஹேண்ட்பேக்ல வச்சு திருடியாச்சு. அந்த கிளாஸ் ரேக் ஓபனா இருந்தது ரொம்பவே வசதியா போச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்காக தான் குறிப்பா கிளாஸ் ரேக்ல உள்ள பொருட்களை வாங்க போற மாதிரி நடிச்சதே. அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சதும் ரெண்டு பேரும் அங்கிருந்து எஸ்கே. லாஸ்ட் வீக் டாஸ்ல ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல பொருட்கள் வாங்கிட்டு இருந்த இவருடைய பர்ஸ் திருட்டு போயிருந்தது. அங்க உள்ள யார் இவர் பர்ஸ திருடிப்பான்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் சரியா பதில் சொல்லியிருந்தீங்க. ஆனா நிறைய பேர் இந்த டீ சப்ளை பண்ண வந்தவரா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதான் இல்ல, அவர் கூடவே நின்ன இந்த சின்ன பையனை நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவன் கையில ஒரு கவரை வச்சு மறைச்சு அவர் பர்ஸ திருடிட்டு நைஸா வெளியே போறது கேமராவில தெளிவா பதிவா இருக்கும். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், ஒரு துணி கடையில இந்த ரெண்டு லேடிஸும் துணி வாங்கிட்டு பில்லுக்கு 2000 நோட்டை கொடுத்துருக்காங்க. அங்க சேஞ்ச் இல்லாதனால அங்க வேலை பாக்குற பொண்ணு 4500 நோட்டை கொண்டு போய் சேஞ்ச் வாங்க போகும்போது இந்த லேடி நிறுத்தி அந்த பணத்தை வாங்கி எண்ணி கேஷியர் கிட்ட கொடுத்து 2000 நோட்டை திரும்ப வாங்கிட்டாங்க. துணியை சாப்பிட்டு வந்து வாங்கிக்கிறதா சொல்லி. ஆனா இந்த இடத்துல ஒரு நூதனமான திருட்டு நடந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க, யாரு சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீட்டிலிருந்து பார்ப்போம். அது வரைக்கும்